Hi students, this is Alex here. Example 12.11. Identify the valid statement from the following sentences. அப்படி கொடுத்துட்டாங்க. அதாவது பின்வரும் வாக்கியங்களிலிருந்து சரியான கூற்றுகளை அடையாளம் காணவும். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. மவுண்ட் எவரெஸ்ட் இஸ் தி ஹையஸ்ட் மவுண்டெயின் ஆஃப் த வேர்ல்டு. உலகத்தின் மிக உயரமான சிகரம் எவரெஸ்ட் சிகரமாகும் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இப்போ இது வேலிட் ஸ்டேட்மெண்ட்டா இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ மவுண்ட் எவரெஸ்ட் வந்து ஹையஸ்ட் மவுண்டன் ஆஃப் த வேர்ல்டு, அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து எஸ் அப்படின்னு வருது, ட்ரூ அப்படின்னு வருது. ஸோ ட்ரூ அப்படின்னு வர்றனால இது வந்து நம்ம வேலிட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது ஒரு பதில் தான் வரும், ட்ரூ அப்படின்னு வரணும் இல்லை ஃபால்ஸ் அப்படின்னு வரணும், ரெண்டுமே வரக்கூடாது. ஸோ இது ட்ரூ அப்படின் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ அப்படின்றனால இது வந்து ஒரு வேலிட் ஸ்டேட்மெண்ட். இப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, 3+4=8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு இதோட ஆன்சர் வந்து ஃபால்ஸ் இல்லையா, ஏன்னா 3+4=8 கிடையாது, அப்போ இது வந்து ஃபால்ஸ். ஸோ ஃபால்ஸ் அப்படின்னு ஒரே ஒரு ஆன்சர் தான் வருது, ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் அப்படின்னு ரெண்டு ஆன்சர் வரல, இது வந்து ஃபால்ஸ். அதனால இது வந்து ஒரு வேலிட் ஸ்டேட்மெண்ட். அடுத்தது தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து 7+5 வந்து கிரேட்டர் தேன் 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ட்ரூ. ஸோ ட்ரூ அப்படின்னு ஒரே ஒரு ஆன்சர் தான் வருது, ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் அப்படின்னு வரல, ஏன்னா 7+5 அப்படின்றது 12, விச் இஸ் கிரேட்டர் தேன் 10, இது ட்ரூ தான். இந்த கொஸ்டின் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து யார்கிட்ட கொடுத்தாலும் அவங்க வந்து ஒரே ஒரு ஆன்சர் தான் ட்ரூ அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதனால இது வந்து ஒரு வேலிட் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, கிவ் மீ தட் புக் அப்படின்னு இருக்கு, அந்த புத்தகத்தை எனக்கு கொடு. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்டே கிடையாது, இது வந்து ஒரு கமாண்ட். அதனால இது வந்து ஒரு நாட் வேலிட் ஸ்டேட்மெண்ட், இது வந்து ஒரு வேலிட் ஸ்டேட்மெண்ட் கிடையாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் நம்பர் 5, இதில் 10-X=7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சில தமிழ் மீடியம் புக்கில் வந்து X=3 என்று இருக்கும்போது 10-X=7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் இதோட ஆன்சர் எக்ஸ்பிளனேஷனில் இந்த X=3 அப்படின்றத அவங்க எடுக்கவே இல்லை, அப்போ இது வந்து வரக்கூடாது, வெறும் 10-X=7 அப்படின்றதா ஸ்டேட்மெண்ட். இப்போ 10-X=7 அப்படின்னும் போது இது வந்து ட்ரூவாக இருக்கலாம் இல்லை ஃபால்ஸாக இருக்கலாம். அதாவது X=3 இருக்கும்போது இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ, X=3 இருக்கும்போது இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ். பட் ஏதாவது ஒரு ஆப்ஷன் தான் வரும், அதாவது ஒன்று ட்ரூவாக இருக்கும் இல்லை ஃபால்ஸாக இருக்கும். இது வந்து எய்தர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ், அதாவது ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் அப்படின்னு ரெண்டுமே வரல, ஏதாவது ஒன்று இருக்கலாம், ஏதாவது ஒன்று இருக்கலாம் அப்படின்னும் போது இது வந்து ஒரு வேலிட் ஸ்டேட்மெண்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் நம்பர் 6, இதில் என்ன கொடுத்துருக்காங்க, ஹவு பியூட்டிஃபுல் திஸ் ஃப்ளவர் இஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன், அதனால இது வேலிட் ஸ்டேட்மெண்ட் கிடையாது. அதுக்கு அடுத்தது 7th வந்து பார்த்தீங்கன்னா, வேர் ஆர் யூ கோயிங் அப்படின்னு இருக்கு, இது வந்து questioning, அதனால இது நாட் வேலிட் ஸ்டேட்மெண்ட். அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விஷ் யூ ஆல் சக்சஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இது வந்து ஒரு விஷிங், அதனால இது வந்து ஒரு வேலிட் ஸ்டேட்மெண்ட் கிடையாது. அதுக்கப்புறம் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் தி பிகினிங் ஆஃப் த எண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இது வந்து ஒரு பேரடாக்ஸ், ஒரு முரண்பாடான வாக்கியம், அதனால இது வந்து ஒரு வேலிட் ஸ்டேட்மெண்ட் கிடையாது.